இன்னைக்கு நிறைய பேர் படிக்கிறோமுங்க இந்த வார்த்தையை, ஆனால் எந்த அளவுக்கு நான் பயிற்சி பெற்ற நிலைக்குள் கடந்து வந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு இந்த பயிற்சியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அவர் பயிற்சி பெற்றார், அந்த பயிற்சியின் வெளிப்பாடாக எழுதி வைத்தார். இன்னைக்கு அதை படிக்கிற நீங்களும் நானும் பயிற்சி பெற்ற நிலைக்குள் நாம் எந்த அளவுக்கு கடந்து போகிறவராக இருக்கிறோம் என்று பார்த்தோம் என்றால் மிக மிக குறைவு தான். அப்ப இந்த பயிற்சியை நீங்கள் நானும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா? அந்த பயிற்சியில் வாழ பயிற்றுவிப்பவர்களாக இருக்கிறோமா? அந்த பயிற்சியை வெளிக்கொணர்வர்களாக இருக்கிறோமா? ஆனா பைபிள்ல ஒருத்தவன் அதை வெளிக்கொணர்ந்தானே, அந்த பயிற்சியின்படி வாழ்ந்தவனாக இருந்தானே, இந்த வார்த்தையை படிக்கல ஆனா அவன் வாழ்ந்திருக்கிறான். யார் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, இயேசுவே, உமது பெயராலே, உமது நாமத்தினாலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கும் இவ்வேளையிலே தெய்வீக பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே அனல் வீச செய்வீராக. வார்த்தையின் வழியாக, பாடல்கள் வழியாக, சம்பவங்கள் வழியாக, சாட்சிகள் வழியாக நீர் பேசுவீராக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ப்ரைஸ் லா, சத்தமா ப்ரைஸ் லா. இன்னைக்கு நான் கொடுக்கிற தலைப்பின் செய்தியே இதேதான், நற்பயிற்சி பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். நற்பயிற்சி. இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனும் பயிற்சியில் முழுமை பெறாமல் நான் செல்ல வேண்டிய இலக்கில் நிறைய பேர் தவறி இருக்கிறார்கள். பிரைசலோ. ஆனால் இந்த அருங்கொடை மையத்தின் வழியாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாக பயிற்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமா. அப்போ இந்த அருங்கொடை மையத்தை நாடி வருகிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு அவருக்கு பிரியமான விதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் தன் பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைசலோ, சத்தமா பிரைசலோ. எடுத்தவர்கள் வாசிக்கிறீங்களா? சீராக்கு புத்தகம் 51:23 இறை வார்த்தை. சீராக்கு புத்தகம், நற்பயிற்சி பெறாதோரே என் அருகில் வாருங்கள், நற்பயிற்சி இல்லத்தில் தங்குங்கள். மிக அருமையாய் கடவுள் நமக்கு தொடக்கத்தில் பேசுகிற ஒரு தலைப்பின் செய்தியே இதுவே. நற்பயிற்சி பெறாதோரே என் அருகில் வாருங்கள். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட வரணும். எதற்கு? நான் நற்பயிற்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு. கரங்களை தட்டுங்களை உற்சாகமா. நீங்களும் நானும் நற்செய்தி பெற வேண்டும், நற்பயிற்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இடத்திற்கு வந்தோம் என்றால், இங்கிருந்து செல்லுகிற போது ஏதாவது ஒரு பயிற்சியிலே வெற்றி பெற்றவனாக நீங்கள் வீடு திரும்ப முடியும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நற்பயிற்சியின் இல்லத்தில் தங்குங்கள். அப்போ இங்கே இருக்கிற கொடுக்கப்படும் இறை வார்த்தையின் அனுபவங்கள், இறை வார்த்தையின் வெளிப்பாடுகள் உங்கள் ஒவ்வொருவரையும் நற்பயிற்சிக்கு அழைக்கிறது. ஆகவேதான் இந்த நற்பயிற்சி இல்லத்தில் நீங்கள் வந்து தங்குங்கள். கரங்களை தட்டுங்களை உற்சாகமா. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.
உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சேர்ந்து பாடலாமா? உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. உணர்ந்து உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் மனம் குளிரும் உந்தன் கண்களின் இமை போய் என்னாலும் என்னை காத்திடு என் நிறைவா. உந்தன் கண்களின் இமை போய் என்னாலும் என்னை காத்திடு என் நிறைவா. நற்பயிற்சி இல்லத்தில் வந்து தங்கியிருக்கிறீங்க, நீங்கள் நற்பயிற்சி பெற்றே ஆக வேண்டும். அதே சீராக்கு புத்தகத்தில் 51:28 இறை வார்த்தையை வாசித்து பார்ப்போம். 51:28 மிகுந்த பொருள் கொடுத்து நற்பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். நற்பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள், அதனால் பெரும் செல்வத்தை அடைந்து கொள்வீர்கள். அப்போ இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு அனுபவம் எதை காட்டுகிறது என்றால், மிகுந்த பொருள் கொடுத்து நற்பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கு பொருள் என்று சொல்லக்கூடிய நிலையில் காசு மட்டும் கிடையாது, நம்முடைய மனதை கொடுத்து. கரங்களை தட்டுவீங்களா? தன்னுடைய மனதை கொடுத்து விருப்பத்தை கொடுத்து இயக்கத்தை கொடுத்து நீங்கள் நற்பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹலேலூயா, சத்தமாக ஹலேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், இயக்கத்தோடு வருவீர்கள் என்றால் இங்கு கொடுக்கப்படும் இறைவார்த்தையின் நற்பயிற்சிகள் உங்கள் வாழ்வுக்கு வளத்தை கொடுக்கும். கரங்களை தட்டுவீர்களா? உச்சகமா. அதான் இங்கு சொல்லுகிறது, மிகுந்த பொருள் கொடுத்து நற்பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள், அதனால் பெரும் செல்வத்தை அடைவீர்கள். ஐயா, இங்கு பெரும் செல்வம் என்று சொல்லக்கூடியது நிறைந்த மகிழ்ச்சி தான் பெரும் செல்வம். பெரிய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு பெரும் செல்வம். மன நிம்மதி தான் பெரும் செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுகிறது. நோயற்ற வாழ்வை தருகின்ற இடமாக இங்கு அருங்கொடை மையம் உங்களுக்கு முன்பதாய் பல நிலைகளில் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்வில் நீங்கள் தயவு செய்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இங்கே கொடுக்கப்படும் இறை வார்த்தைகளும் சரி, பாடல்களும் சரி, சம்பவங்களும் சரி, சாட்சியங்களும் சரி, உங்களுக்கும் எனக்கும் நற்பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த நற்பயிற்சியை பெறக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும், ஏக்கத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு உங்களுடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும். இதை தான் சொல்லு. அதான் தொடக்கத்தில் நம்ம பாடினோம், உம்முடைய சிறகுக்குள் என்னை வைத்துக் கொள்ளுங்க. பிரைசலோ, சத்தமா பிரைசலோ. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாரும் அப்படி வலதுகரத்தை உயர்த்துவோமா? அப்படி ஜபமாய் மாற்றுவோம், அப்படி ஜபமாய் ஒப்பு கொடுப்போம். சந்தோஷமாக சத்தமாய் குரல் எழுப்பி சொல்லுங்க, இயேசுவே, ஆண்டவரே, திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே நற்பயிற்சி பெற அருங்கொடை நாதரே உமது இல்லத்தை தேடி வந்திருக்கிறோம். அருங்கொடை நாதரே நற்பயிற்சியை பெற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் வெற்றியின் பாதையில் செல்ல மகிழ்ச்சியின் பாதையில் செல்ல எங்களை வழிநடத்தி செல்வீராக. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா.
ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, உடற்பயிற்சி ஓரளவுதான் பலன் தரும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் பக்தியோ மிகுந்த பலம் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடற்பயிற்சி ஓரளவுதான் எடுத்து வாசிக்கிறீங்களா? 1 தீமோத்தேயு 4:8 வாசித்து பார்க்கலாம். ஏனென்றால் உடற்பயிற்சி ஓரளவுதான் பயன் தரும். ஆனால் இறைப்பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். உடற்பயிற்சி ஓரளவுதான், கொஞ்சம்தான். நீ எதிர்பார்க்கிறது போல கிடையாது உடற்பயிற்சி. நீங்களும் நானும் எதிர்பார்ப்பது கிடையாது. நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என் மனைவி காலையில் எந்திரிச்சு இப்படி கையை முறுக்குவா, இப்படி முறுக்குவா, இப்படி ஆட்டுவா, இப்படி ஆட்டுவா, இப்படி ஆட்டுவா, அப்படி ஆட்டுவா. 3 நாளில் சொன்னால் தொப்பை குறைஞ்சிருச்சு. 3 நாள்லையா குறைஞ்சிருச்சு? ஆனால் அவர்கள் எடுக்கிற முயற்சி என்ன? நான் இப்படிலாம் குனிஞ்சு நிமிந்தேன்னா, காலை ஆட்டினேன்னா, கையை ஆட்டினேன்னா எனக்கு உடம்பு குறையும்னு நினப்பு. அடி அத்தாடி, நீங்கள் கரெக்டாக சொல்றீங்க. ப்ரைஸ்லா. எஸ், உடற்பயிற்சி ஓரளவுக்கு தான். ஆனால் அதை தெய்வ பயத்தோடு நீ பக்தியோடு இருப்பீர் என்றால் நிறைந்த பலன் தரும். கைகளை தட்டுங்களை உற்சாகமாக. நண்புக்குரியவர்களே, இந்த உடற்பயிற்சியை விட தெய்வ பயத்தோடு நீங்கள் நான் வாழ்ந்து பார்ப்போமா? இந்த தெய்வ பயம் என்ற நற்பயிற்சிக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போவோமே, மிகுந்த பலன் தரக்கூடியதாக இருக்குமாம். ப்ரைஸலாம், சத்தமாக ப்ரைஸலாம். இப்போ இந்த அனுபவத்துக்குள் வரத்தான் இந்த அருங்கொடை நாதர் இருக்கரம் விரித்து உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ப்ரைஸலா. ஐயஸ், நம்ம ஒரு பழைய பாடல் இருக்கு, இருக்கரம் விரித்தவராய். இருக்கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய். பாடலாம். இருக்கரம் விரித்தவராய், அருங்கொடை நாதர் இருக்கின்றார். வரும்படி பார்த்தவரா, வரம் மழை பொழிந்தவரா, வரும்படி பார்த்தவரா, வந்தவர் இருக்கின்றார். இறைந்திட தாமதமே, சுமை சுமந்து போரே. ஆமென். ஆண்டவரே, நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இழைப்பாற்றி கொடுக்கின்றார், இழைப்பாற்றி. ஆ,
திருப்பாடல் 144 முதல் வார்த்தை. திருப்பாடல் 144 முதல் வார்த்தை, என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே, போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என்ன அருமையான ஒரு இறை அனுபவம் கொண்ட வார்த்தைகள் பாருங்கள். என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. என் ஆண்டவர் தான். பிரேசலோ, சத்தமா பிரேசலோ. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் போரிடுவதற்கு பயிற்சி அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் சீடர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? நீங்க போங்க, அங்கு என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். கைகளை தட்டுங்கள். என்ன அருமையான ஒரு அனுபவத்தை என் ஆண்டவர் வெளிப்படையாக உறுதிபூர்வமாக சொல்லிக் கொடுத்தவைகள். இப்ப இந்த அருங்கோடை நாதருக்கு நீ வருகிறீர் என்றால், நற்பயிற்சி இல்லத்தில் நீங்கள் தங்குவீர்கள் என்றால், நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கற்பாறை ஆண்டவரே போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. அடுத்த வார்த்தை சொல்லி பார்த்தா என்ன வித்தியாசமாக இருக்கும், போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. பழக்குபவரும் அவரே. பல வருடத்திற்கு முன்பதாக நான் இந்த இடத்துல நான் சொன்ன ஒரு அனுபவத்தை மீண்டும் சொல்லுகிறேன். நான் ஒரு தியான சென்டரிலே தான் பாடல் பாடிக்கொண்டு இறை அனுபவத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் தருணம். அப்போ அங்கே இருக்கிற சமையல்காரவங்கள் எல்லாரையும் நான் இடையில போய் டீ குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு நான் போய் பார்க்கிற பொழுது, அந்த தியான சென்டரில் நிறைய பேர் ஜெபத்தை ஜெபித்து கொண்டு தான் காய் நறுக்கிறார்கள். ஜெபத்தை ஜெபித்து கொண்டு தான் மற்றவந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிற பொழுது எனக்கு மிகவும் ஒரு வியப்பான ஒரு அனுபவமாயிருக்கிறது. வியப்பான ஒரு அனுபவம். முடிந்தது, சாப்பாடு டைம் வந்துச்சு. தண்ணி மாதிரி தாங்க இருந்துச்சு சாம்பார், ஆனால் மிக சுவையாக இருந்தது. கைகளை தட்டுங்கள். மிக சுவையாக இருந்தது. இந்த சுவை கை பழக்கத்தில் மட்டுமல்ல, ஜபத்திலும் கூட செயல்பட்டதனால் ஏற்பட்ட செயல்பாடு அங்கு அத்தனையும் சுவையுள்ளதாக மாறியது. இங்கு போரிட என் விரலுக்கு பழக்கம் கொடுக்கக்கூடியவர் அவர். இன்றைக்கு உங்களையும் எனக்கும் கூட அந்த பழக்கத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர். வேற ஒன்றும் இல்லை. என் வீட்டுக்கு நம்முடைய சகோதரன் லெவே ஆண்டனி வீட்டுக்கு வந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், தம்பி நீலாம் டெய்லி ஏதோ யூடியூப்பில் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்கடா, எனக்கு ஒன்றுமே தெரியல, ஏதாவது சொல்லி கொடுன்னு சொன்னேன். ஒரே ஒரு லைனை சொல்லி கொடுத்தா கிட்டத்தட்ட 60-70 வீடியோக்களை நான் போடுவதற்கு கடவுள் எனக்கு பயிற்சியை கொடுத்தார். ஒரு முறை சொல்லி கொடுத்தார், அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்து ஒவ்வொன்றையும் தொடங்க தொடங்க, ஒவ்வொரு நாளும் வெளிவருகிற ஒவ்வொரு செயல்பாடுகள் பார்க்கிற பொழுது நானே ரசிக்கக்கூடிய விதத்தில் பயிற்சியை கொடுத்து என்னை அழகு பார்க்கிறவர் என் தெய்வம். என்னை அழகு பார்க்கிற தெய்வமாக இருக்கும் அதே தெய்வம்தான் உங்களையும் அழகு பார்க்க இந்த அருங்கொடை இல்லத்திற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பிரைஸலோ, சத்தமா பிரைஸலோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தயவு செய்து நீங்கள் பேனாவில் எடுத்துக்கொண்டு நீங்கள் பேப்பரில் எழுதி கொள்ளுங்கள் வசனங்களை. இன்றைக்கு கொடுக்கப்படும் வசனங்களை எடுத்து நீங்கள் பயிற்சியாக பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகளை நீக்குவதற்கு ஆண்டவர் உறுதுணையாக இருப்பார். பிரைஸலோ, சத்தமா பிரைஸலோ. ஆகவே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என்
பாறையாகிய ஆண்டவரே, என் பாறையாகிய ஆண்டவரே, போற்றி 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 போற்றி, போரிட என் கைகளுக்கு போரிட என் கைகளுக்கு, பயிற்சி அளிப்பவர் அவரே, பயிற்சி அளிப்பவர் அவரே, போர் புரிய போர் புரிய, என் விரல்களை பழக்குபவரும் அவரே, என் விரல்களை பழக்குபவரும் அவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பைபிளில் ஒரு மனிதன் பயிற்சி பெற்றவன், அந்த பயிற்சியை தன்னுடைய பலத்தால் பெற்றுக்கொள்ளல, ஆண்டவருடைய பலத்தால் பெற்றுக்கொண்டவன் அந்த பயிற்சியை. யார் தெரியுமா? தாவீது. எடுத்து வாசிக்கலாம், 1 சாமுவேல் 17:33 1 சாமுவேல் 17:33 வாசிக்கலாம். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட, இந்த பெலிஸ்தியனை எழுத்து போரிட உன்னால் இயலாது, உன்னால் இயலாது, நீயோ இளைஞன், நீயோ இளைஞன், ஆனால் ஆனால் அவனோ அவரோ தன் இளம் வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். யாரை பார்த்து சொல்லியிருக்கீங்க இந்த வார்த்தை தெரியுமா? பெலிஸ்தீனை பார்த்து சொல்லியிருக்கிறது. ஆனால் தாவீது சின்ன பையன் மாதிரி போய் நிற்கிறான், சின்ன பையன் இளைஞனாய் போய் நிற்கிறான். அவனுக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத ஒரு அனுபவ தோரணைகள். ஆனால் அதிலும் கூட பயிற்சி பெற்ற தாவீதினுடைய செயல்முறைகள் வித்தியாசமாக இருப்பதாக அவன் வெளிப்படுத்துகிறார். தாவீதே சொல்லுகிறார், ஐயா நான் அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லை, நான் ஆடு மேய்க்கிறவன் தான், ஆனாலும் சிங்கங்களும் கரடிகளும் ஆட்டை இழுத்து கொண்டு போகிற பொழுது சிங்கங்களின் வாயிலிருந்தும் கரடிகளின் வாயிலிருந்தும் ஆட்டை உயிருடன் காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், பயிற்சியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு பயிற்சியை கொடுத்திருக்கிறார். இவன் பொடியன், இவனை போய் நான் வெட்டிட்டு வரேன், எனக்கு மட்டும் அனுமதி மட்டும் கொடு, அனுமதி மட்டும் கொடு. பிரைஸலோ, சத்தமா பிரைஸலோ. அனுமதி வாங்கிய நிலையில் அவன் கடந்து போகிறான். என் அன்பு உள்ளங்களே, அனுமதி வாங்கியவுடன் அந்த பெலிஸ்தியனை வெல்வதற்கு போகிறான். யாருடைய பலத்தால்? கடவுளுடைய பலத்தால். கடவுள் கொடுத்த பயிற்சியை மையமாக வைத்து கொண்டு அவன் கடந்து போகிற பொழுது பெரிதாய் கருதப்பட்ட பெலிஸ்தியனை சுக்கு நூறாய் நொறுக்கக்கூடிய நிலைக்கு கடவுளின் பலம், கடவுள் கொடுத்த நற்பயிற்சி தாவீதுக்கு பக்கபலமாக அமைந்தது. பிரைஸலோ, பிரைஸலோ, சத்தமா பிரைஸலோ, பிரைஸலோ. இந்த அருங்குடை இல்லத்திற்கு வருகிற என் அன்பு உள்ளவே, உன் குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிறதா? உன்னுடைய குடும்பத்தில் போராட்டத்தோடு இருக்கிறதா? உன்னுடைய நிலையில தடுமாற்றம் காணப்படுகிறதா? இந்த அருங்குடை இல்லத்தில் வந்து அமர்ந்து நீ பயிற்சி பெற்றவனாக கடந்து போய் உன் வேலைகளை தொடங்கிப்பார். அவர் கொடுக்கிற ஆலோசனையை பெற்று நீ தொடங்கிப்பார். உன் வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும். கைகளை தட்டுகிற, உன் வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும். பிரைஸலோ, சத்தமா பிரைஸலோ. இதுக்கு தாங்க இந்த அருங்குடை மையம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இதற்குத்தான் ஆண்டவர் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இதற்கு தான் வார வாரம் வாங்கன்னு சொல்லியதோடு மட்டுமல்ல, அவருடைய பயிற்சியை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் பலனடைய ஆண்டவர் உங்களை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸலோ, சத்தமா பிரைஸலோ. இயேசுவின் ரத்தம் ஜெயம், சத்தமா இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த அருங்குடை நாதர் உங்களுக்கு எனக்கு விளையாட்டாக சாதாரணமாக பயிற்சியை கொடுக்கல, மிக மதிநுட்பமாய் உங்களுக்கும் எனக்கும் பயிற்சியை கொடுக்கக்கூடியவரா. பிரைஸலோ. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பாருங்க, நானும் படிக்கிற காலத்தில் 50 பேர் 60 பேர் கிளாஸ்ல இருப்பாங்க. எவன் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்குறானோ அவங்கள தான் டீச்சர் சொல்லுவார், நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவார். நல்லா படிக்கிறவன்ட்ட சொல்லணும், அவனுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு என்ன, முன்னாடி வரிசையில் உட்காந்துட்டு யார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், நீ சொல்லு பார்க்கலாம், நீ சொல்லு பார்க்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. பின்னாடி இருந்து நின்றுட்டு, நான் டீச்சர், நானு டீச்சர், நானு டீச்சர் ஆளு, அவங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாது. காரணம் என்ன? அவங்க பார்வையில் எதுவும் கரெக்டாக சொல்லணும் அது மட்டும்தான். பிரைஸலோ, சத்தமா பிரைஸலோ, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். ஆனால் என் ஆண்டவர் கொடுக்கிற பயிற்சி அப்படி இல்ல, முன்னாடி உட்கார்ந்தவங்களும் சரி, பின்னாடி உட்கார்ந்தவங்களும் சரி, நீங்க படிச்சவங்களும் சரி, நீங்க படிக்காதவங்களும் சரி, நீங்க குட்டையா இருக்கிறவங்களும் சரி, நெட்டையா இருக்கிறவங்களும் சரி, அத்தனை பேருக்கும் பயிற்சியை கொடுக்கக்கூடியவர், முழுமையாய் கொடுக்கக்கூடியவர் என் ஆண்டவர் மட்டுமே. எடுத்து வாசிக்கலாம், சீராக்கு புத்தகம் 16:25 இறை வார்த்தை. சீராக்கு புத்தகம் 16
25வது இறை வார்த்தை, நற்பயிற்சியை உனக்கு நுட்பமாக கற்பிப்பேன், அறிவை உனக்கு செம்மையாய் புகட்டுவேன். திருப்பி வாசிங்களே, நற்பயிற்சியை உனக்கு நுட்பமாக கற்பிப்பேன், அறிவை உனக்கு செம்மையாய் புகட்டுவேன். நண்புக்குரியவர்களே, காலையில் இங்கெல்லாம் வெளியே வந்தேன், அப்படியே எட்டி பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். என் அன்பு சகோதரன் நம்ம ராபின் பேசிகிட்டு இருந்தேன், என்னப்பா புதுசு புதுசாக பெட்டி பெட்டியாக வச்சுருக்கியே, என்னப்பா அது அப்படின்ட்டேன். பிரதர், இது ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே கடந்திருக்கு பிரதர், எனக்கே தெரியல பிரதர். ரூமை பூரா க்ளீன் பண்ணுறேன், ஸ்பீக்கர்லாம் க்ளீன் பண்ணுறேன், இது முக்கியமானது பொருள், மிக அருமையான பொருள் இங்கே இருக்குது, இதுதான்ப்பா ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு இந்த எகோ யூனிட்டு. ஆமாம் பிரதர், எப்படி இருந்துச்சு பிரதர், எனக்கே தெரியல பிரதர். இதை க்ளீன் பண்ணும்போது சரியில்லைன்னு சொல்லி எல்லாம் ஓரத்தில் போட்டாங்க. நான் பார்த்தேன், இது எப்படியா சரி பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா ஒரே ஒரு வயர் மட்டும்தான் பற்ற வைக்க வேண்டியிருந்துச்சு, பற்ற வச்சேன், மிக அருமையாக செயலாற்றிக்கிறது. என்ன சாணி தட்டிய, தட்டுங்க கையை. நான் உனக்கு நுட்பமாக கற்பேன், மிக துல்லியமாய் உனக்கு கற்றுத்தருவேன். எதை இன்னைக்கு அந்த யூனிட்டி இப்போ வர்றதே கிடையாது, எல்லாமே மைக்கிலே வந்துருச்சு, ஏகோ மிக்சர்லேயே வந்துருச்சு ஏகோ. ஆனால் இந்த யூனிட்டு வரவே வராது. அதை பற்றி தெரிந்ததனால் நான் தம்பிகிட்ட கேட்டேன், அவர் மிக சொன்னார், இதெல்லாம் இப்போ கிடைக்கல பிரதர், கிடைக்கலதா. அப்போ நானும் பல தடவை ஏக்கத்தோடு இருந்தேன், நானும் என் அன்பு பிரதர் மைக்கேல் பிரதரும் நானுங்க மலேசியாவுக்கு போய் கடகடையாக தேடி பார்த்தேன், இது செகண்ட்ல ஏதாவது கிடைக்குமான்னு, கிடைக்கல. ஆனால் இவர் கையில் இன்னைக்கு கிடைச்சிச்சு. ஆண்டவர் இந்த குரலை அதை மகிமைப்படுத்தி அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். கைகளை தட்டி உற்சாகமா, ஹல்லேலூயா. நுட்பமாக கற்பிக்கக்கூடிய தெய்வம், இன்னைக்கு இதை கற்றுக் கொடுக்கிற தெய்வம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வருகிற பிரச்சனத்தை எப்படி முடிச்ச அவிழ்க்கணும், உன்னுடைய குடும்பத்தில் எவ்வாறு சந்தோஷத்தை பெருக பண்ணணும், உன்னுடைய கடன் பிரச்சனைகளை வழியை அடைக்கக்கூடிய விலையை எப்படி கொடுக்கணும், அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் மதி நுட்பமாக. கைகளை தட்டுங்கள் உற்சாகமாக. ஆகவே இங்கு வருகிறது ஒருபொழுதும் வீண் கிடையாது, இந்த இடத்தில் அமர்ந்து செல்வது ஒருபொழுதும் நஷ்டம் கிடையாது. இந்த அருங்கொடை நாதருடைய பயிற்சியில் நீ பயிற்சி பெறுவது இன்னைக்கு உனக்கு பலன் கொடுக்காமல் இருக்கலாம், என்றைக்காவது ஒரு நாள் பலன் கொடுத்து உன்னை தலை நிமிர செய்பவர் என் ஆண்டவர். உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், இங்கு கொடுக்கிற நற்பயிற்சியை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இங்கு கொடுக்கிற நற்பயிற்சியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இங்கு கொடுக்கிற பயிற்சியில முழு ஆர்வத்தோடு ஈடுபாடோடு கலந்து கொள்ளுங்கள். எடுத்து வாசிக்கிற மதே சீராக்கு புத்தகம் 18வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. சீராக்கு புத்தகம் 18வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. தாம் அளிக்கும் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வோர் மீதும் தம் தீர்ப்புகளை ஆர்வத்துடன் தேடுவோர் மீதும் இரக்கம் காட்டுகிறார். தெளிவாய் சொல்லியிருக்கு, ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கிறது. தாம் அளிக்கும் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வோர் மீதும், அவர் கொடுக்கிற பயிற்சி, அவர் கொடுக்கிற நற்பயிற்சி, அவர் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு விதங்கள் உங்களுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, தான் தீர்ப்புகளையும் ஆர்வத்துடன் தேடுவோர் மீது கடவுள் இரக்கம் காட்டுபவராக இருக்கிறார். அந்த இரக்கத்தை தான் நீங்களும் நானும் முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், சத்தமா பிரைஸ் தி லார்ட். அருங்கொண்டை நாதர் கொடுக்கிற நற்பயிற்சியில ஈடுபட நீங்க தயாரா? சத்தத்தை காணா, தயாரா? வல்லமையின் தேவனை போற்றுவேன். கரங்களை தட்டி வல்லமையின் தேவனை புகழ்கிறே, உண்மையின் குருவே போற்றுகிறே. வல்லமையின் தேவனை புகழ்கிறே, உண்மையின் குருவே போற்றுகிறே. போற்றுகிறேன் புகழ்கிறேன் போற்றுகிறேன்.
தேவனை புகழ்கிறேன். உண்மையின் குருவே போற்றுகிறேன். நெருக்கடி வேளையில் கேடயம் அவர் உவப்புடன் வாழ ஆற்றலை தருகிறவர். நெருக்கடி வேளையில் கேடயம் நீரே உவப்புடன் வாழ ஆற்றலை தருவி. நெருக்கடி வேளையில் கேடயம் நீரே உவப்புடன் வாழ ஆற்றலை தருவி. தடுக்கிடும் வேதனை சோதனைகள் கடுப்புடன் பேசும் தீயவர்கள். தடுக்கிடும் வேதனை சோதனைகள் கடுப்புடன் பேசும் தீயவர்கள். வேண்டிட செய்வீர் ஆண்டவரே விருப்புடன் உம்மையை நாடுகிறேன். வேண்டிட செய்வீர் ஆண்டவரே விருப்புடன் உம்மையை நாடுகிறேன். விருப்புடன் உம்மையை நாடுகிறே. வல்லமையின் தேவனே புகழ்கிறே. உண்மையின் குருவே போற்றுகிறே. கருப்பையிலிருந்து என்னை காப்பவர் நீரே. என்னுடைய நம்பிக்கை முழுவதும் நாடும் உம்மீது வைக்கிறேன். வெஞ்சினம் கொண்டு வெறுப்புடன் நடக்கும் சூழ்ச்சிகளை முறித்து போடும். கருப்பையில் இருந்து காப்பவர் நீரே. நம்பிக்கை உன் மீது நாளும் கொண்டே. கருப்பையில் இருந்து காப்பவர் நீரே. நம்பிக்கை உன் மீது நாளும் கொண்டேன். வெஞ்சினம் கொண்டு வெறுப்புடன் நடக்கும் சூழ்ச்சிகள் கொண்ட தீயவர்கள். வெஞ்சினம் கொண்டு வெறுப்புடன் நடக்கும் சூழ்ச்சிகள் கொண்ட தீயவர்கள். வேண்டிட செய்வீர் ஆண்டவரே விருப்புடன் உம்மையை நாடுகிறேன். வேண்டிட செய்வீர் ஆண்டவரே விருப்புடன் உம்மையை நாடுகிறேன். விருப்புடன் உம்மை நாடுகிறேன். வல்லமையின் தேவனே புகழ்கிறே. உண்மையின் குருவே போற்றுகிறே. ஆண்டவரே உம்முடைய ஆசிரியர் எனக்கு வேண்டும். ஆண்டவரே உம்முடைய நிறைவான ஆசிரியர் எனக்கு வேண்டும். நிறைவான வல்லமை எனக்கு வேண்டும். இறைவா உன் பெரும் ஆசிதா. நேர்மை நெஞ்சுடனே வாழ்ந்திட வரம் தா. உண்மையின் இறைவா உன் பெரும் ஆசிதா. நேர்மை நெஞ்சுடனே வாழ்ந்திட வரம் தா. அவனியில் முன்புகள் சாற்றிடும் என்னை கயமை உணர்வுடன் ஒழித்திட நினைப்போர். அவனியில் முன்புகள் சாற்றிடும் என்னை கயமை உணர்வுடன் ஒழித்திட நினைப்போர். எழுந்திட செய்வேன் ஆண்டவரே விருப்புடன் உம்மையை நாடுகிறேன். எழுந்திட செய்வேன் ஆண்டவரே விருப்புடன் உம்மையை நாடுகிறேன். விருப்புடன் உம்மையே நாடுகிறேன். வல்லமையின் தேவனே புகழ்கிறேன். உண்மையின் குருவே போற்றுகிறேன். வல்லமையின் தேவனே
புகழ்கிறேன், உண்மையின் உருவே போற்றுகிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன், போற்றுகிறேன், வல்லமையின் தேவனை புகழ்கிறேன், உண்மையின் உருவே அப்படி கரங்களை உயர்த்தி அருங்குடை நாதரே எனக்கு நற்பயிற்சியை கற்றுக் கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்களே. அருங்குடை நாதரே என் குடும்பத்தை நடத்துவதற்கு பயிற்சி கொடுங்க. அருங்குடை நாதரே என்னுடைய கூட இருக்கிற போராட்டத்தை எதிர்கொள்வதற்கு பயிற்சி கொடுங்க. நான் படுகிற கஷ்டத்தை போக்குவதற்கு எனக்கு பயிற்சி கொடுங்க. என் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எனக்கு பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் சத்தமாய் ஆண்டவரை கூப்பிடுவோமா? எல்லாரும் கூப்பிடுங்க, எல்லாரும் சத்தமாய் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடு. இயேசுவே எனக்கு பயிற்சி கொடுங்க, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்களேப்பா. இயேசுவே என் தடைகளை நீக்குவதற்கு எனக்கு பயிற்சி கொடு. இயேசுவே என் தடைகளை நீக்குவதற்கு எனக்கு ஒரு பயிற்சி கொடுன்னு கூப்பிடு. சத்தமாய் கூப்பிடு. சத்தம் பத்தாது, சத்தம் பத்தாது. இன்னும் உரத்த குரலில், எல்லாரும் உரத்த குரலில், இயேசுவே 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 இயேசுவே, சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, அருங்குடை நாதரே எனக்கு ஒரு பயிற்சி கொடும். திருவருகை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிற எனக்கு ஒரு பயிற்சி கொடுங்கப்பா, எனக்கு ஒரு பயிற்சி கொடுங்க. சத்தமாய் சத்தமாய் இன்னும் பத்தல, இன்னும் உரத்த குரல் இல்ல. இயேசுவேன் கூப்பிடு. இயேசுவே 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 இயேசுவே, சோத்திரம் இயேசுவே. நன்றி 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 நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. சத்தமா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அவர் கொடுக்கிற நற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். அவருடைய நற்பயிற்சியை ஆவலோடு நீங்கள் கற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொள்ள வேண்டும். பிரைஸலோ, பிரைஸலோ, சத்தமா பிரைஸலோ, பிரைஸலோ. என் அன்புக்குரியவர்களே, நான் இலங்கைக்கு சென்று வந்த காலம், ஆறாவது பாகம் வெளியிட்ட தருணம், நான் இலங்கைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வயசாகி போச்சு, ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம்னு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதில் சுகர் அதிகமானதுன உடனே மிகுந்த வேதனையோடு ஒரு மனசோர்வோடு காணப்பட்டேன். இப்போ தஞ்சாவூரில் இருக்கிற ஃபாதர் வியானி அவர்கிட்ட தான் இப்படி வந்துருச்சு ஃபாதர்னு சொல்லி ஒரு அழுகிறேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னார், பிரதர் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்களுக்கு தலைவலி எப்படியோ, வயிற்று வலி எப்படியோ, முதுகு வலி எப்படியோ, கழுத்து வலி எப்படியோ, அது மாதிரி சுகர் வியாதி நீங்கள் முதல் நினைக்கணும். என்ன சாமி இப்படி சொல்லிட்டியே? இப்போ இன்னொரு காரணம் சொல்கிறேன், நீ முதல்ல எப்படிலாம் சர்க்கரையை போட்டு தின்னீரோ, இன்னும் வெறி வெறி இனிப்பாக வாயில் ஓட்டு அப்படின்னு முழுங்கினியோ, அதை பூரா கட் பண்ணு, எல்லாத்தையும் கட் பண்ணு. பிரைஸலோ, சாமி நான் காப்பியில் சர்க்கரை போட்டு குடிக்காமல் குடித்ததே இல்லையே, குடித்ததே இல்லையே. ஒரு 22 நாட்கள் கஷ்டமாக இருக்கும், கசப்பு குடிக்கிற போல் குடிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே விரும்புவீங்க காஃபியில் சர்க்கரை போடாமல் குடிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள முடியும். முதல் பயிற்சி கஷ்டம்தான், செஞ்சு பாருங்கள். பிரைஸலோ, சத்தமாக பிரைஸலோ, பிரைஸலோ. அந்த வார்த்தையை நான் உள்வாங்கினேன், அவர் கொடுத்த பயிற்சியை நான் செயல்பட ஆரம்பித்தேன். என் வாழ்வில் பல பல நிலைவுகள் ஏற்றுக்கொள்வதற்கும், சுகர் வியாதியிலிருந்து தெம்பாக எப்படி வாழ்வதற்கும் ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டுறேன். அப்போ இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் தனிப்பட்ட முறையில் கேட்டு பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்குள் நடைபெற்ற பல நிகழ்வில் இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்குவதற்கும் அதிலிருந்து தப்புவிப்பதற்கும் பயிற்சியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டவராகவே இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம், பிலிப்பியர் கிளிய திருமுகம் 4:12 இறை வார்த்தை. பிலிப்பியர் கிளிய திருமுகம், எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எந்திலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். யாராவது இப்படி எழுத முடியுமா? கவிதை மாதிரி முடியாது. அனுபவிச்சவங்க தான் எழுதியிருக்க முடியும். பவுல் அனுபவிச்சிருக்கிறார், அவர் எழுதியிருக்கிறார். கைகளை தட்டங்கள் வச்சுக்கமா. இன்னைக்கு நிறைய பேர் படிக்கிறவங்க இந்த வார்த்தையை, ஆனால் எந்த அளவுக்கு நான் பயிற்சி பெற்ற நிலைக்குள் கடந்து வந்திருக்கிறேன்,
எந்த அளவுக்கு இந்த பயிற்சியை நான் மேற்கொண்டிருக்கிறேன், அவர் பயிற்சி பெற்றார், அந்த பயிற்சியின் வெளிப்பாடாக எழுதி வைத்தார். இன்னைக்கு அதை படிக்கிற நீங்களும் நானும் பயிற்சி பெற்ற நிலைக்குள் நாம் எந்த அளவுக்கு கடந்து போகிறவராக இருக்கிறோம் என்று பார்த்தோம் என்றால் மிக மிக குறைவு தான், மிக மிக குறைவு தான். ஆகவே இங்கே சொல்லுகிறது, எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். அந்த பயிற்சியை பெற்ற மனுஷனாக மனுஷியாக வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மிக அற்புதமாய் ஆண்டவர் வழிநடத்துவதற்காக இன்று கற்றுக் கொடுக்கபவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், சத்தமா பிரைஸ் தி லார்ட். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப இந்த பயிற்சியை நீங்கள் நானும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா? அந்த பயிற்சியில் வாழ பயிற்றுவிப்பவர்களாக இருக்கிறோமா? அந்த பயிற்சியை வெளிக்கொணர்வர்களாக இருக்கிறோமா? ஆனால் பைபிளில் ஒருத்தவன் அதை வெளிக்கொணர்ந்தானே, அந்த பயிற்சியின்படி வாழ்ந்தவனாக இருந்தானே, இந்த வார்த்தையை படிக்கல ஆனால் அவன் வாழ்ந்திருக்கிறான். யார் தெரியுமா? ஏழை லாசர். ஏழை லாசர் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா சொல்லித நற்செய்தி 16:20 லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டின் வாயில் அருகில் கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார், தன் வயிற்றை பசியாற்ற விரும்பிக் கொண்டார். அவன் ஒருபொழுதும் மேசையில இருக்கிறத அவன் ஆசைப்பட்டது கிடையாது. மேசையிலிருந்து வழிந்தோடியதைத்தான் அவன் திண்டு நிறைவு கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பயிற்சி பெற்றவனாக இருக்கிறோம்? இந்த ஏழை லாசர் பயிற்சி பெற்றான், எனக்கு கிடைச்சது போதும். அந்த ஏழை லாசர் அவன் பயிற்சி பெற்ற அனுபவத்தின் உச்சக்கட்டம் இந்தே போதும் எனக்கு வைத்து நிறைவு பெறுவதற்கு. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். எத்தனை வீட்டில் கறி குழம்பா தின்னுபுட்டு சாம்பார் வச்சோடனே மூஞ்சியை தூக்குறவங்க எத்தனை பேர்? சத்தத்தை காணா. கறி குழம்பா தின்னுபுட்டு கார குழம்பு வைக்கும் போது எத்தனை பேர்த்துக்கு மூஞ்சி மூணு போகுது? என்னம்மா குழம்பு? சாம்பார், சாம்பார் வச்சு சாம்பார் எவ்வளவு நல்லது. இப்படி 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 நேற்று வச்சு அந்த எங்க மனுஷன் சாப்பிடுவானா அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் கூட வார்த்தையை விடுறது. பிரைஸ்லா, சத்தமாக பிரைஸ்லா. யாரோ நினைக்கிறாங்க இளங்கோபுரத்தில் வீட்டில் சொல்கிற தாயா இங்கே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் செய்யலப்பா, ரசம் வச்சாலும் தின்னுட்டு போவேன், ஊறுகாய் தொட்டு தின்ட்டு போவேன், பழைய சோறு தின்ட்டு போவேன், வெங்காயத்தை கடிச்சிட்டு தின்ட்டு போவேன். எதற்கும் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா கொடுத்த பயிற்சி. கையை தட்டிக்க மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழை லாசர் பெற்ற பயிற்சி விண்ணுலகத்தில் ஆபிரகாமின் மடியில் அமர வைத்து அழகு பார்த்தது. இந்த அருங்கொடை நாதர் மையத்தில் வந்து இல்லத்தில் வந்து பயிற்சி பெற்ற பயிற்சியில் வாழுகிற உங்களையும் ஆண்டவர் ஒரு காலத்தில் ஆபிரகாமின் மடியில் வைத்து அழகு பார்ப்பவராக இருக்கக்கூடுமே. சத்தமா பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்முடைய திருச்சபையில் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, உயிரே என்றாக உறவில் ஒன்றாக. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், நான் ரொம்ப பிடியமா பாடுவேன். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தா நம்மில் எழுந்தா. பாடுவோமா, பாடுவோமா. ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். புது உருந்திலே தேரும் நிறைவிலே, திருவிருந்திலே தேரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோ.
சுவையே தாங்கி வாழ்ந்து செல்வோ உயிரே அன்பர் இயேசு இருக்கிறார். உயர்வோ தாழ்வோ வாழ்வோ வீழ்வோ எனக்கு பயம் இல்லையே. ஒன்று குருந்தியர் 9:25 இறை வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவரும் வெற்றிவாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். பாருங்கள், பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவரும் வெற்றிவாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சியிலே வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பயிற்சி விண்ணக வாழ்வின் பயிற்சிக்கு துளி அளவு கூட எடுபடாத ஒரு பயிற்சி. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று தன்னடக்கம் என்று சொன்னால் அதிகாரிகளுக்கு முன்பதாக பயந்து நடக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு உதாரணமாக பாருங்க, நம்ம எதையும் தேர்தல் பற்றியோ அரசியலை பற்றியோ பேசக்கூடாது, ஆனாலும் கூட ஒரு நிலைக்கு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் வெயிலும் பாராம மழையும் பாராம மேடு வெள்ளம் பாராம எல்லா இடத்திலும் வருவாங்க. வெற்றி பெற்ற பின்னாடி கண்ணாடியை ஏற்றி வச்சுட்டு ஏசியில் உட்காந்துக்கப்பா, ரொம்ப வெக்கையா இருக்கப்பா, ஆமா அப்படியே பார்த்து அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க, வரலையே. அவங்களுடைய நிலம் அப்படித்தான். அதான் சொல்லுது, நீ மக்களுக்கு முன்னாடி ஓடு போடணுங்கிறதுக்காக நீர் எமேடு வல்லமும் வெயிலும் மழையும் பார்க்காம இறங்கி சென்றவர். அவர் தன்னடக்க பயிற்சி. நான் அவர் ரொம்ப நல்லவருங்க, எப்படியெல்லாம் இறங்கி இறங்கி குடிசைக்குள்ளே நுழைஞ்சு ஓட்டு கேட்கிறார் பார்த்தீங்களா, ஐயோ எப்படியெல்லாம் இருக்கிறார் பாருங்க, ஐயோ குழந்தைக்கு முத்தமெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க, குத்து அடுத்து உன்னைத்தான் மொத்துவா. இந்த பயிற்சி உங்களுக்கும் எனக்கும் செல்லுபடி ஆகாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற பயிற்சியில நீ வெற்றி பெற்று பார், அது விண்ணக வாழ்வுக்கு உங்களை அழைத்து செல்லும் என்பதைத்தான் ஆண்டவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். தன்னடக்க பயிற்சியிலே நீங்களும் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆவியின் கனிகளுக்குள் நீ வளருமே வாழணுமே. பிரைஸலா, சத்தமா பிரைஸலா. தன்னடக்க பயிற்சியிலே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றால் ஆவியின் கொடைகளுக்குள் நீ கடந்து வர வேண்டுமே, ஆவியானவருடைய செயல்பாட்டுக்குள் நீ அர்ப்பணிக்கப்பட வேண்டுமே. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இன்னைக்கு அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பெத்தவங்க சொல்றதுக்கு நீங்க ஆமா சொல்லி கீழ்ப்படிந்து வாழ பயிற்சி பெற்று பாருங்கள். அது உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு செல்லும். எபிரேயர் கிளியர் திருமுகம் 12:11 இறை வார்த்தை வாசிச்சு பாருங்கள்.
இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர்.